தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். தமிழகத்தின் வடபகுதியை தென் மாநிலங்களோடு இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது விழுப்புரம் மாவட்டம். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில், மயிலம் முருகன் கோவில் ஆகிய ஆலயங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவையாகும். வரலாற்று சிறப்புமிக்க செஞ்சிக்கோட்டையும் இம்மாவட்டத்தில்தான் உள்ளது. நூற்றுக்கணக்கான ஏரிகள் கொண்ட மாவட்டம். வீடூர் அணையையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. இம்மாவட்டத்தில் செஞ்சி, மயிலம், திண்டிவனம், தனி, வானூர், தனி, விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி தொகுதியில்தான் அதிகப்படியாக 81% வாக்குகள் பதிவாகின. சென்ற சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகளில் 5 திமுகவும் 2 அதிமுகவும் வெற்றி பெற்றன. இம்மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 16,84,504 வாக்காளர்களில் 833,206 ஆண்களும், 851,082 பெண்களும், மற்றவர்கள் 216 உள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் KS மஸ்தான், பாமக வேட்பாளர் MBS ராஜேந்திரன், மயிலம் தொகுதியில் திமுக வேட்பாளர் மாசிலாமணி, பாமக வேட்பாளர் சிவகுமார், திண்டிவனம் தொகுதியில் திமுக வேட்பாளர் சீதாபதி சொக்கலிங்கம், அதிமுக வேட்பாளர் அர்ஜுனன், வானூர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் வன்னியரசு, அதிமுக வேட்பாளர் எம் சக்கரபாணி, விழுப்புரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் லட்சுமணன், அதிமுக வேட்பாளர் CV சண்முகம், விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளர் புகழேந்தி, அதிமுக வேட்பாளர் முத்து தமிழ்ச்செல்வன், திருக்கோவிலூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் VAT கலிவரதன், திமுக வேட்பாளர் கே பொன்முடி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்களைத் தவிர இதர கட்சிகள் மற்றும் கூட்டணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். மாவட்ட மக்களின் கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள் பற்றி அவர்களது குரலிலேயே கேட்போமே. மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள், மிகப்பெரிய மக்கள் பயன்படுகிற வேலைவாய்ப்பை தருகிற தொழிற்சாலைகள் இல்லாமல் இருக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய குறைபாடாக இருந்து வருகிறது. எல்லா வகையான உயர்கல்வி பெறுகிற கல்லூரிகள் இருந்தும் கூட இங்கே படிக்கிற பிள்ளைங்க முழுக்க முழுக்க பெங்களூரு, சென்னை, பாண்டிச்சேரி போன்ற அந்த வேலைவாய்ப்பை ஒட்டி மைக்ரேட் ஆகிற சூழலில் தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் மக்கள் பெருநகரங்கள் நோக்கி நகர வேண்டிய வேலைவாய்ப்புக்காக நகர வேண்டிய சூழலும் இங்கே இருந்துகிட்டு இருக்கிறதுனால மாவட்டம் பெரிய அளவில் வளர்ச்சி அடையல. பிரதான தொழிலான விவசாயமும் அதற்குண்டான அது சார்ந்த தொழிற்சாலைகளும் பெரிய அளவில் வேலைவாய்ப்பு தருகிற தொழிற்சாலைகளும் இங்கே அவசியம் வேணும். அதுதான் இங்கே இருக்கிற மக்களுடைய பிரதான கோரிக்கையும் கூட. இங்கு அது தாண்டி இங்கே மாவட்டத்திற்கான தொழிலாக இருக்கிற பிரசித்தி பெற்ற சிறுவந்தாடு பட்டா இருக்கட்டும், தர்பூசணி விளைச்சலாக இருக்கட்டும், நகை தொழிலாக இருக்கட்டும், அந்த தொழில்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை அடுத்தடுத்து வருகிற சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வரணுன்றது தான் இங்கே இருக்கிற மக்களுடைய பிரதான கோரிக்கை. விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் இனிமேலாவது இந்த மாவட்டத்துக்கு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு விழுப்புரம் மாவட்ட மக்கள் ரொம்ப காலமாக இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளும் வேணும், விவசாயத்தை மேம்படுத்துகின்ற ஒரு திட்டமும் வருகின்ற ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக விழுப்புரம் தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கிற யார் வெற்றி பெற்று வந்தாலும் அவங்க சட்டமன்றத்தில் இதை முதன்மையாக ஒரு குரலாக வைக்கணும். விழுப்புரத்தில் விவசாயம் சார்ந்த ஒரு திட்டமாகவும், விவசாயம் சார்ந்த தொழிலை மேம்படுத்துகின்ற ஒரு திட்டமாகவும் இது கொண்டு வரணும். விழுப்புரம் மாவட்ட வாக்காளர்கள் வாக்குகளை பதிவு செய்யும் நாள் வரும் 6 தேதி, முடிவுகள் அறிவிக்கப்படும் நாள் மே மாதம் 2 தேதி.